அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தலின்படி நம்மளுடைய பழைய TNSED ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் லாகின்ல இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பழைய TNSED ஆப்பில் லேட்டாகவே லாகின்ல இருக்கேன், இண்டிவிஜுவல் லாகின்ல. இப்போ என்னோடய TNSED ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய இண்டிவிஜுவல் லாகின்ல நான் வந்து இருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் காட்டிகிட்ருக்கு. இதை வந்து நான் வந்து கீழே மோர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து லாக் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து எனக்கு மறைஞ்சிரும். இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து நம்ம பழைய அட்டண்டன்ஸில் வந்து எக்காரணத்து கொண்டும் இனிமேல் வந்து மாணவர் வரிகையும் ஆசிரியர் வரிகையும் வந்து பதிவேற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணி காமிச்சிறேன். லாக் அவுட் பண்ணி காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் அட்டன்ஸ் வந்து அதில் மறைஞ்சிரும். இப்போ நான் மோருங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு என் மடி என்னோட இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுனா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் அட்டன்ஸுங்கிற ஆப் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தாலும் சரி அல்லது இண்டிவிஜுவல் லாகின் இருந்தாலும் சரி நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே வந்து நியூ அட்டன்ஸ் ஆப்போட லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு ஒரு சின்க்ரைஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் இருக்க அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபுல்லி ஒர்க்கிங்கா அல்லது ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்கா அப்படிங்கிற காலம்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போ போல தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்னா அதுக்கான ரீசன் வந்து நம்ம போகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் சீல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நமக்கு அதற்கான ரீசன் நம்ம என்னங்கிற அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸும் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி இந்த மாதிரி TNSED அட்டண்டன்ஸ் ஆப்பில் தான் வந்து நம்ம வரியை பதிவு நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த கண்ணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.